Hi everyone, welcome to my channel Learn with Vino. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஸ்டஃப்ட் சப்பாத்தி அதுவும் எக் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இப்போ ஒரு சப்பாத்திக்கு ஒரு எக் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு எக்க நான் இப்போ ஒரு பவுல்ல ஊத்திக்கிறேன். நீங்க இந்த டம்ளர்ல கூட ஊத்திக்கோங்க, ஈஸியா இருக்கும். அந்த விழும்பு இருந்ததுனா இதல கொஞ்சமா பொடியா கட் பண்ண வெங்காயம், இது கூட கொஞ்சமா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாமே பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அளவா உப்பு, கொஞ்சமா மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து இதை நம்ம அடிச்சுக்கலாம். இது ஒரு சப்பாத்திக்கானது. இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்பயும் போலயே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது நான் இப்போ ரெண்டு சப்பாத்தி செய்யறதுக்காக எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவுல வெறும் உப்பு தண்ணி மட்டும் ஊற்றி தான் இதில் பிசைஞ்சிருக்குது. அந்த சாதாரண மாவு தான் இது. இதை எப்பயும் போலயே நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே வட்டமாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இதில் நம்ம லேயர்ஸ் வர்றதுக்காக இப்போ நான் இதில் நெய் தடவி இருக்கிறேன். அடுத்து இன்னொரு தடவை நெய் தடவிட்டு இதை நாலாம் மடிச்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இதை நம்ம கொண்டு வந்துடலாம். திருப்பி போட்டு திருப்பி போட்டு இதை தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிளாக சன்னமாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம இப்போ தோசைக்கல்லில் போட்டுடலாம். இது கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும். ஏன்னா இதுக்குள்ளார நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறம் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. இப்போ நம்ம லேயரை எடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் தோசை கரண்டி வச்சு எடுத்தீங்கனாலே இந்த பாருங்கள் அழகாக இந்த மாதிரி லேயர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு லேயரை நீங்கள் எடுத்த உடனே பாருங்கள் உள்ளே நல்ல ஹோல் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம அந்த எக் அடித்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த முட்டையை அதை இதில் இப்போ நம்ம ஊற்றிடலாம். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருந்தா மட்டும்தான் சப்பாத்தி சீக்கிரம் வேகாமல் இருக்கும். அப்போ நம்ம லைட்டாக ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டதுக்கப்புறமே இந்த ஸ்டஃபிங்காக நம்ம முட்டையை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை அப்படியே நம்ம ஆட்டி விட்டோம் அப்படின்னா அந்த சப்பாத்திக்குள்ளாரையே இந்த முட்டை எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும் அழகாக. அதுக்கப்புறமா நமக்கு எண்ணெய் வேணும்னா மேலே எண்ணெய் போட்டு அதை நம்ம சப்பாத்தி எப்பயும் போலேயே சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த முட்டை எல்லாமே வேகும். ரொம்ப ஈஸி தான். ஒருத்தர் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டாலே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் மசாலா பொடி கூட நீங்கள் அந்த முட்டையோடு அடித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் பரட்டி போட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய இந்த ஸ்டஃப்ட் எக் சப்பாத்தி ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, ஒரு சைடு நல்லா இப்போ வெந்துருச்சு. நம்ம நார்மலாக போடுற சப்பாத்தியை விட இது ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. முட்டையும் ஒரு மெலிசான லேயர் ஊற்றிருக்கனால அது சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், எல்லா பக்கமே நமக்கு அந்த லேயர்ஸ் தெரியும். அப்போ சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக, நமக்கு பரோட்டா சாப்பிட்டா எப்படி லேயர்ஸ் வருமோ அந்த மாதிரி லேயர்ஸாக இருக்கும் இந்த சப்பாத்தியில். அவ்வளோதான், நம்மளுடைய இந்த ஸ்டஃப்ட் எக் சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த சப்பாத்தி உள்ள முட்டை இருக்கிறதுனால. இதே இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம கட் பண்ணோன்னா உள்ள அழகாக அந்த முட்டை எல்லாமே ஒரு ஆம்லெட் மாதிரி ஃபுல்லாக அது ரெடி ஆகிருக்கும். இந்த சப்பாத்தியை இன்னும் நம்ம கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை, ஹாப்பி லேர்னிங்.